வணக்கம் நண்பர்களே. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் உள்ள தனியார் துறையில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் அரசு மருவிய துறை என்று அழைக்கப்படுகின்ற செமி கவர்மெண்ட் துறைகளில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் தமது ஓய்வு காலத்தில் நிம்மதியாக வாழ்வதற்காக இலங்கை அரசாங்கம் 1958 ஆண்டு 15th இலக்க ஊழியர் சேமலாப நிதிய சட்டத்தினை அறிமுகப்படுத்தியது. இதன்படி தனியார் துறையில் பணியாற்றுகின்ற ஒவ்வொரு ஊழியருக்கும் அல்லது செமி கவர்மெண்ட் என்று அழைக்கப்படுகின்ற அரசு மருவிய துறைகளில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் அனைவரும் ஊழியர் சேமலாப நிதிய சட்டத்திற்குள் உள்வாங்கப்படுதல் வேண்டும். ஊழியருக்கு வழங்கப்படுகின்ற சம்பளத்தில் 8% ஊழியருக்கு வழங்கப்படுகின்ற மொத்த சம்பளத்திலிருந்து 12% அந்த குறித்த தொழிலாளி பணிபுரிகின்ற நிறுவனம் அல்லது அந்த தொழிலாளி எந்த முதலாளிக்கு கீழ் பணியாற்றுகின்றாரோ அந்த முதலாளி மொத்தமாக அவரது சம்பளத்தில் இருக்கின்ற 20% இலங்கை மத்திய வங்கியில் உள்ள ஊழியர் சேமலாப பிரிவில் வைப்பு செய்தல் வேண்டும் மாதந்தோறும். இன்றைய இந்த காணொலியில் ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு பங்களிப்பு செய்கின்ற பொழுது சம்பளம் என்ற விடயத்தில் என்னென்ன விடயங்களை அவதானிக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். ஊழியர் சேமலாப நிதியத்தினை கணக்கீடு செய்கின்ற பொழுது சம்பளம் என்ற விடயத்திற்குள் முதலாவதாக அடிப்படை சம்பளத்தினை உள்வாங்க வேண்டும். இதற்கு அடுத்ததாக ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற வாழ்க்கை செலவு படியினையும் சம்பளம் என்ற பகுதிக்குள்ளே உள்வாங்கப்படுதல் வேண்டும். வாழ்க்கை செலவு படி என்பது ஒரு தொழிலாளி இந்த சமூகத்தில் தான் வாழ்வதற்காக வழங்கப்படுகின்ற ஒரு விசேட படியாகும். இதனை விட ஒரு தொழிலாளிக்கு அவர் பணிபுரிகின்ற நிறுவனம் அல்லது அவர் எந்த முதலாளிக்கு கீழ் பணிபுரிகின்றாரோ அந்த முதலாளி அவருக்கு உணவுக்காக வழங்குகின்ற கொடுப்பனவுகளையும் சம்பளம் என்ற பகுதிக்குள்ளே உள்வாங்கப்படுதல் வேண்டும். சில பணியாளர்கள் விடுமுறை நாட்களிலும் சில நிறுவனங்களில் பணியாற்றுகின்றனர். அவ்வாறு அவர்கள் பணியாற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கூலிகளையும் சம்பளமாக கருதி கொள்ளுதல் வேண்டும். இதனை விட சில ஊழியர்கள் பணியாற்றுகின்ற நிறுவனத்தில் அந்த ஊழியர்களுக்கு தரகு பணம் கொடுக்கின்ற சில நடைமுறைகள் காணப்படுகின்றது. அவ்வாறு அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த தரகு பணங்களும் இங்கு சம்பளமாக கருதி கொள்ளப்பட வேண்டும். எனவே ஊழியர் சேமலாப நிதியத்தினை கணக்கீடு செய்கின்ற பொழுது மேலே சொல்லப்பட்ட அனைத்து விடயங்களையும் சம்பளமாக கருதி கொண்டு அதிலிருந்தே தொழிலாளியிடமிருந்து 8% கழித்துக் கொண்டு முதலாளியும் அவ்வாறான அந்த சம்பளத் தொகையிலிருந்து 12% சேர்த்து மொத்தமாக 20% இலங்கை மத்திய வங்கியில் உள்ள ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு வைப்பு செய்தல் வேண்டும். அவ்வாறு வைப்பு செய்யப்படுகின்ற அந்த தொகையே எதிர்காலத்தில் அந்த ஊழியருக்கு சமூக பாதுகாப்பு நிதியாக வழங்கப்படுகின்றது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் நடைமுறையில் சில நிறுவனங்கள் ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளத்திற்கு தான் ஊழியர் சேமலாப நிதியத்தினை கணக்கீடு செய்கின்ற ஒரு நடைமுறை காணப்படுகின்றது. இது உண்மையில் தவறான ஒரு நடைமுறையாகும். இது தொடர்பாக யாராவது ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது அவர்களுடைய ஊழியர் சேமலாப நிதிய கணக்கீடு தவறான முறையில் கணக்கீடு செய்யப்பட்டிருந்தால் தொழில் திணைக்களத்தில் இது தொடர்பாக ஒரு முறைப்பாட்டினை செய்வதனூடாக இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும். சம்பளம் என்ற பகுதிக்குள் மேற்சொன்ன வகைகளை உள்ளடக்காமல் ஒரு முதலாளி அல்லது நிறுவனம் ஊழியர் சேமலாப நிதியத்தினை கணக்கீடு செய்யுமாயின் 1958 ஆண்டு உருவாக்கப்பட்ட ஊழியர் சேமலாப நிதிய சட்டத்தினை மீறுவராகவே கருதி கொள்ளப்படுவர். அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை கூட எடுப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன.